வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு தேடி வரும் ரூபாய் ஆயிரம் பெண்களுக்கான ஜாக்பாட் திட்டம் இது தெரியுமா பல வருடங்களாக இந்திய அரசாங்கம் தனது குடிமக்களுக்காக பல நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது அதில் ஒன்றுதான் இந்த பாலிகா சம்ருதி யோஜனா திட்டம் பாலிகா சம்ருதி யோஜனா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட பெண்களுக்கான திட்டமாகும் இந்த திட்டத்தின் நோக்கம் வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொண்டு வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள் அரசாங்கம் தரும் நிதி நிதியுதவிகளை பெற முடியும் இது அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க உதவும் மேலும் இந்த திட்டமானது நாட்டின் பல பகுதிகளில் உள்ள பெண் சிசுக்கள் கொல்லப்படுவதை தவிர்க்கும் வகையில் வரப்பட்டுள்ளது பாலிகா சம்ருதி யோஜனா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் இருக்கும் அனைத்து பெண்களும் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள் ஹலிகா பாலிகா சம்ருதி யோஜனா திட்டம் முக்கிய அம்சங்கள் பாலிகா சம்ருதி யோஜனா திட்டம் நலிந்த வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களின் பிறப்பு மற்றும் கல்வியை ஆதரிப்பதற்காக மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட திட்டமாகும் இதன் மூலம் பள்ளிகளில் பெண் குழந்தைகள் சேர்ப்பை அதிகரிக்கும் என்பதால் இம்முயற்சி அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது பல நாட்களாக பெண் குழந்தைகளின் பிறப்புகள் பற்றி நேர்மறையான கண்ணோட்டம் இந்திய குடும்பங்களுக்கு இருந்து வருகிறது இதனை மாற்றும் விதமாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டம் கல்விக்கு உதவுவதால் அவர்கள் வருமானம் ஈட்டும் பெண்களாக வருங்காலத்தில் உருவெடுப்பார்கள் என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுகிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை பெண் குழந்தைகள் இருந்தாலும் இரண்டு பெண் குழந்தைகள் மட்டுமே இந்த திட்டத்தின் நன்மைகளை பெற முடியும் மேலும் அந்த குழந்தைகள் பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் தொண்ணூற்றி ஏழாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிற்கு பிறகு பிறந்திருக்க வேண்டும் பெண் குழந்தைகளின் பிறப்பிற்கு பிறகு அந்த தாய்மார்களுக்கு ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் மேலும் அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி முடிந்தவுடன் ஒரு தொகை வழங்கப்படும் பெண் குழந்தைகள் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு முடித்தவுடன் ஒரு ஆண்டுக்கு முந்நூறு ரூபாயும் நான்காம் வகுப்பு முடித்தவுடன் ஒரு ஆண்டுக்கு ஐநூறு ரூபாயும் மேலும் ஐந்தாம் வகுப்பில் அறநூறு ரூபாயும் ஆறாம் வகுப்பில் ஏ ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பில் எழுநூறு ரூபாயும் எட்டாம் வகுப்பில் எண்ணூறு ரூபாயும் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வகுப்பில் ஆயிரம் ரூபாயும் உதவியாக வழங்கப்படும் இந்த திட்டத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதையும் பார்க்கலாம் நகர்ப்புற அல்லது கிராமப்புறங்களில் உள்ள அங்கன்வாடி பணியாளர்களிடமிருந்து இந்த திட்டத்தின் படிவத்தை விண்ணப்ப படிவத்தை பெற முடியும் மேலும் இன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்தும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்ய முடியும் இந்த விண்ணப்ப படிவங்கள் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வேறுபடும் அதன் பிறகு முறையாக அந்த விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அங்கன்வாடி பணியாளர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்